நாளைக்கு நிலாவுல தரையிறங்க போற ரஷ்யாவோட விண்கலம் இருக்குல்ல, அந்த ஒரு விண்கலம் இப்ப தரையிறங்க முடியாம நின்றுகிட்டு இருக்குங்க. ஏன்னா இப்ப தொழில்நுட்ப கோளாறு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யாவோட ராக்கெட்ல வந்து ஏற்பட்டு இருக்கு, இறங்க முடியாத ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டு இருக்கு. அது என்னன்றத முழு வீடியோ இந்த காணொலியில பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி, எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி பல தகவல்களை உங்களால காண முடியும். கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதிங்க, 10ஆம் தேதி வந்து ரஷ்யாக்காரங்க வந்து லூனா 25 அந்த ஒரு ராக்கெட்டை அனுப்பிச்சு விடுறாங்க. அது வந்து நம்ம சந்திராயன் 3 மாதிரியே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா நிலவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. எப்ப 17ஆம் தேதி நான் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 17ஆம் தேதி நிலாவோட சுற்றுவட்ட பாதைக்குள்ள வந்துருது. வந்தக்கப்புறம் வந்து அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றுவட்ட பாதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம சந்திராயன் 3 வந்து இப்போ கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரியாக லூனா 25 சுற்றுவட்ட பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி லேண்ட் ஆகிற அளவுக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலாவில் வந்து முதல் நாடாக வந்து நிலாவோட சவுத்து சைடில் இந்த இருட்டான பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து லேண்ட் ஆக வேண்டியது. ஓகேவா, லேண்ட் ஆக வேண்டியது இன்னைக்கு 21ஆம் தேதி 21 ஆகஸ்ட் அன்னைக்கு லேண்ட் ஆக வேண்டியது. ஆனால் இப்போது ஒரு பெரிய பிரச்சனை லூனா 25 வந்துருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுவட்ட பாதையை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறுதிக்கட்ட சுற்றுவட்ட பாதையை குறைக்க முடியலை. இறுதிக்காக லூனா 25 அந்த விண்கலத்தோட இறுதிக்கட்ட சுற்றுப்பாதையை வந்து குறைச்சிட்டாங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லேண்ட் ஆயிரும், நாளைக்கு வந்து லேண்ட் ஆயிரும். ஆனால் வந்து அந்த இறுதிக்கட்ட சுற்றுப்பாதையை குறைக்க முடியல. ஏன்னா ஒரு தொழில்நுட்ப கோளாறு வந்து இப்போ டெக்னிக்கல் இஷ்யூ வந்து அந்த ஒரு விண்கலத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த ராக்கெட்டில் அந்த விண்கலத்தில் வந்து ஏற்பட்டிருக்கனால வந்து அந்த ஒரு பாதையை வந்து குறைக்க முடியாமல் அந்த இறுதிக்கட்ட சுற்றுவட்ட பாதையிலேயே வந்து இப்போ லூனா 25 சுற்றிக்கிட்டே இருக்குன்னு அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி மன்றம் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க, அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் இது வந்து அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது, எங்களால் இன்னும் வந்து குறைக்க முடியல. நாங்கள் வந்து இப்போ இது வந்து என்ன தொழில்நுட்ப கோளாறு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சி அது என்னென்ன சரி பண்ண எல்லா முயற்சிகளும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. எங்கே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கி நிலையத்தில் அந்த விண்கலத்தில் தானியங்கி நிலையத்தில் பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ அஃபீஷியலாக ஒரு சில தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. தெரியல நாளைக்கு உண்மையிலே வந்து அவங்க லேண்ட் ஆயிடுவாங்களா, இல்லை லேண்ட் ஆக மாட்டாங்களா, இல்லை நாள் ஆகுமா, இல்லை என்றைக்குமே லேண்ட் ஆகாமல் ஃபெயிலியர் ஆயிருமான்றதும் வந்து தெரியலை. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ வந்து இவ்வளோ தான் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. இன்னமும் வந்து அந்த ஒரு இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி பண்ணிட்டாங்கன்னா அது வந்து நாளைக்கு கன்ஃபார்மாக லேண்ட் ஆயிரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. இப்போ நம்ம சந்திராயன் 3 பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்துருவோம். அதாவது போன மாதங்க ஆகஸ்ட்டு முன்னாடி மாதம் வந்து நம்ம லான்ச் பண்ணோம். இன்னமும் சுற்றி வந்து இப்போ இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப சுற்றுவட்ட பாதையை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இன்னைக்கு அதிகாலையில் 1:53 கரெக்டாக 1:53 வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து 25 கிலோமீட்டரு, அதிகபட்சமாக வந்து 134 கிலோமீட்டர் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ரொம்பவே வந்து பயந்து குறைச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக வந்து என்ன நடக்க போகுதுன்னா நம்மளோட விக்ரம் லேண்டர் வந்து போய் அந்த நிலாவோட சவுத்து சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருட்டு பகுதி, நிலாவோட யாருமே இந்த உலக நாடுகளே வந்து போய் அங்கே போய் லேண்ட் ஆகாத அந்த ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போய் லேண்ட் ஆகும் போது 23ஆம் தேதி அடுத்த கட்டது ஃபுல்லாக வந்து லேண்ட் ஆகிறது தான். அவ்வளோதான் பாதையெல்லாம் வந்து நம்ம சுருக்கி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இனிமேல் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, போய் நம்ம லேண்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து என்ன இப்போ இதில் வந்து இப்போ ரெண்டில் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா ஃபஸ்ட்டு போய் லேண்ட் ஆக போகிறது நம்ம ரஷ்யாவா இல்லை நம்ம சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா தெரியலை. ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் ஆக போகிறது எங்களோட விண்கலம் தான் அப்படின்னு வந்து ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. 10 நாளைக்கு நம்ம வந்து 23 வந்து லேண்ட் ஆக போகிறோம், ஆனால் ரஷ்யா வந்து 21 நாளைக்கு வந்து லேண்ட் ஆக போகிறதா சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. இதனால் வந்து என்ன நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியலை. அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.